கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த தர்மக்குடி காடு பகுதியில் மண்ணெண்ணெய் பற்றாக்குறை காரணமாக ஒரு காடுக்கு அரை லிட்டர் மண்ணெண்ணெய் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் ரேஷன் கார்டுதாரர்களின் மொபைலுக்கு 3 லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டதாக தாமதமாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் கடை விற்பனையாளரிடம் விளக்கம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் வட்ட வழங்கல் அலுவலர் விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். ஒரு சில மாதங்களாகவே ரேஷன் பொருள் வந்து அதிக அளவு மெசேஜும் வருது, ஆனால் கொடுக்குற பொருள் இன்னமும் கம்மியாக கொடுக்குறாங்க. இன்னைக்கு அது மாதிரி தான் சீமனை போட்டுட்ருக்காங்க. 3 லிட்டர்னு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, ஆனால் கொடுத்தது என்னமோ 6.5 லிட்டர் தான் எல்லா மக்களும் கொடுக்குறாங்க. இது சம்மந்தமான டிஎஸ்ஓட்ட புகார் பண்ணுறப்ப டிஎஸ்ஓ என்ன சொல்ல தெரிவிக்கிறாருன்னா, இல்லை சார் எல்லா மக்களுமே ஸ்பிட் பண்ணி கொடுக்கணும், எங்கள்கிட்ட வந்திருக்க ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ தான், நாங்கள் எல்லாருக்கும் ஸ்பிட் பண்ணி கொடுக்குறப்ப 6.5 லிட்டர் தான் கொடுக்கணும். ஓகே சார், நீங்கள் 6 லிட்டர் கொடுங்க, ஆனால் 3 லிட்டர்னு மெசேஜ் கொடுக்குறீங்களே, அப்போ 3 லிட்டர்னு எல்லா மக்களுக்கும் அந்த 100 மக்கள் வந்தாலும் 3 ஆச்சு 300 லிட்டர் தான் வருது. அப்போ நீங்கள் 100 லிட்டர் தான் வந்திருக்கீங்க, அப்போ மீதி 200 லிட்டர் எங்கே போகுது? அதை நாங்கள் கேட்டோம்னா, இல்லை சார் நாங்கள் அடுத்த முறை திருத்திக்கிறோம், அடுத்த முறை தவறை திருத்திக்கிறோம் சொல்கிறாங்களே வந்து அதுக்கான விடை இது கிடைக்க மாட்டேங்குது. இதை தக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன்.